ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம சிம்பிளி சிவரஞ்சனோட கிச்சனில் சூடான காய் சாதம் செய்வது எப்படின்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: அரிசி 2 கப்பு, அன்னாச்சி மொக்கு, பட்டை, லவங்கம், சோம்பு, கஸ்தூரி மெத்தி, பிரிஞ்சி இலை, கேரட், பீன்ஸ், உப்பு தேவையான அளவு, மல்லி இலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்தது, தக்காளி 2 கட் பண்ணியது, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம். எல்லா பொருட்களும் நான் சிம்பிளாக தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நமக்கு காய் சாதம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம தாளிக்கு எடுத்து வச்சுருந்ததை போட்டு 1 செகண்ட் வந்து பொரிய வைங்க. அதிக நேரம் பொரிய வச்சுட்டாதீங்க, கருகிடும். பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வணக்கி விடுங்க. பெரிய வெங்காயம் போட்ட உடனே 1 கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துனா தான் வந்து குயிக்காகவும் வணங்கும், நல்லா நமக்கு வெங்காயமும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா போட்டு வணக்கி விடுங்க, பொன்னிறமாக ஆகட்டும். எண்ணெயிலே நல்லா வணங்க வணங்க தாங்க வெங்காயம் நமக்கு காய் சாதம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் 1 முக்கால் பதக்கு வணங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் போட்டு கிளறிக்கிட்டே இருக்காதிங்க. நான் சொல்கிற ஐடியா மூலமாக நீங்கள் வந்து தக்காளி வணங்கினீங்களா சீக்கிரமாக வணங்கிடும். பாருங்கள், தட்டு எடுத்து 1 நிமிஷம் மூடி வச்சாவே நமக்கு தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுவோங்க. போட்டு வணங்கிட்டே இருக்கக்கூடாது. 1 நிமிஷம் தட்டு எடுத்து மூடி வச்சு எடுத்தீங்களானவே தக்காளி நல்லா நமக்கு மசிஞ்சிடும். நல்லா வணங்கினதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா வணங்கினது. அந்த சமயத்தில் தான் நான் வந்துட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுக்கலாம், தட்டியும் போட்டுக்கலாம். தட்டி எடுத்த இஞ்சி பூண்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க. முதவே இஞ்சி பூண்டு போட்டால் கருகிடுங்க. தக்காளி பாதி வெந்ததுக்கப்புறமா தான் போட்டேன். எடுத்து வச்சுருந்த 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றப்பில் அவங்கவுங்க எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேரட் பீன்ஸ் இருந்தது அதனால். ஆனால் நமக்கு காய் சாதம் செய்யும்போது உங்களுக்கு பிடிச்ச காயெல்லாம் சேர்த்திக்கலாங்க. நல்லா வணங்கி வருதுங்க காய், இஞ்சி பூண்டு எண்ணெய் பிரிஞ்சு வருது. நான் பச்சை மிளகாய் 3 போட்டிருக்கேன். காரம் தேவைப்பட்டால் ரெட் சில்லி மிளகாய் இதில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதே பச்சை மிளகாய் போதும்னா விட்டுருங்க. நல்லா காய் இஞ்சி பூண்டெல்லாம் வணங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருந்த 2 கப் அரிசியை ஊற வச்சு தண்ணி எடுத்துகிட்டு போட்டு கிளறி விடுங்க. நல்லா கொஞ்சோண்டு 1 நிமிஷம் கைவிடாமல் கிளறி விடுங்க. குழையாது, இப்படியெல்லாம் கிளறினா குழையாது, தண்ணி விட்டால் தான் குழையும். ஸோ கிளறி விட்டுட்டு பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப்புக்கு வந்துட்டு நான் 3 1/4 அதாவது 1/4 டம்ளர் குறைச்சலாக வச்சுருக்காங்க. தண்ணி அரிசியெல்லாம் 1-2 நிமிஷம் கொதி வட்டுறோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வெயிட்டர் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி அரிசியெல்லாம் சேர்ந்து கொதி வருது. அந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு வணங்கி தான் விட்டோம். அதே சமயத்தில் லாஸ்ட்டில் கொதி வர சமயத்தில் கொஞ்சோண்டு மல்லி இலை புதினா சேர்த்திக்கிட்டால் நல்லா நமக்கு டேஸ்டியாக இருக்கும். போட்டு 1-2 விசில் விடுங்க. வெயிட்டர் போட்டுட்டு 2 விசில் போதுமானதுங்க. நான் அரிசியை வந்துட்டு 10 நிமிஷம் தான் ஊற வச்சேன். நமக்கு நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா 2 விசில் விட்டு உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. சில பேர் 1 விசில் விடுவாங்க, அது வந்து 1/4 பதத்துக்கு வந்து ஒரு மாதிரி வேகாமல் இருக்கும். நான் எப்பவுமே 2 விசில் விடுவேன். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக சாதம் வந்திருக்கு. எடுத்து வச்சு பரிமாறிடுவோம். குழையாமல் தாங்க வந்திருக்கு. நல்லா சூடாக இந்த சில் கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கு. சூடான காய் சாதம் ரெடி. பாருங்கள், 1 சாதம் வந்து உடையாமல் இருக்குது. 1 சாதம் கூட நம்ம எடுத்து வச்சு பரிமாறிட்டோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.